இன்றைய தினத்தில் வாயு பிரச்சனை பற்றி பார்க்கலாம். இந்த வாயு பிரச்சனை என்பது ஒரு பொது இடங்களில் மனிதனை ஒரு அசௌரியத்துக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு பெரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. வாயு போனாலும் பிரச்சனை, வாயு வயிற்றுக்குள் இருந்து பாறாங்கல்லை போல் இருந்தாலும் பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அசௌரியத்தை ஏற்படுத்துகின்ற பிரச்சனையாக காணப்படுகின்றது. இந்த வாயு பிரச்சனையிலிருந்து எவ்வாறு விடுதலை பெறுவது? இந்த வாயு பிரச்சனை வராமல் இருக்க தண்ணீர் நன்றாக குடிக்க வேண்டும். ரெண்டாவதாக சீரகம், கொத்தமல்லி, பெருங்காயம் இந்த மூன்றையும் சம அளவில் எடுத்து இள வறுப்பாக வறுத்து அதை பொடி செய்து காலை இரவு ஒரு செட்டிகை வீதம் தண்ணீரில் வெந்நீரில் கலந்து குடிக்கும் பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். ரெண்டாக பெருங்காயத்தை வறுத்து ஒரு செட்டிகை போட்டு மோரில் கலந்து குடிக்கும் பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். இனி அடுத்ததாக இஞ்சி பூண்டு ரெண்டையும் சம அளவில் எடுத்து வாரம் ஒரு முறை காலை வெறும் வயிற்றில் கருப்பட்டியுடன் சேர்ந்து கலந்து சாப்பிடலாம். இனி சீரக தண்ணீர், தண்ணீருக்கு பதிலாக உணவு குடிக்கும் பொழுது சீரக தண்ணீர் அருந்தலாம். கொத்தமல்லி தண்ணீர் அதிகமாக குடிக்கலாம். நார்ச்சத்து அதிகமான கீரை வகைகளை அதிகமாக உண்ண வேண்டும். மாவுச்சத்து அதிகமான உணவுப் பொருட்களையும் பயறு பொருட்களையும் அளவாக உட்கொள்ள வேண்டும்.